ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆன சரிபோதா சனிவாரம் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தோட தமிழ் டைட்டில் சூர்யா சாட்டர்டே. இந்த படத்தில் நானி, எஸ்ஜே சூர்யா, பிரியங்கா மோகன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் விவேக் ஆத்ரேயா. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்கி மூவிக்கு போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் நானியோட சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ரொம்பவே கோவம் வரும். கோவத்தில் நிறைய பேர் போட்டு அடிப்பார், ஸ்கூலில் நிறைய பிரச்சனைகள் நடக்கும். ஸோ இதனாலேயே அவங்க அம்மாவான அபிராமி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரத்தில் 6 நாள் நீ கோவப்படாமல் இருக்கணும், அந்த 1 நாள் மட்டும் நீ கோவப்பட்டுக்கலாம். அந்த 1 நாள் சாட்டர்டேவாக இருக்கும். அந்த சாட்டர்டே எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும், அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க, அப்படியே வளர்ந்துடுறாரு. வளர்ந்ததுக்கு அப்புறமும் இதே ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணுறாரு. சாட்டர்டே ஆனால் அவர் அந்த 6 நாள் என்னென்ன சேர்த்து வச்சாரோ அதை ஒரே நாளில் அடித்து முடிச்சிடுறாரு. இப்படி போயிட்டு இருக்கிற டைமில் அவர் சின்ன வயசுலேயே அவங்க அத்தை பொண்ணை வந்து மிஸ் பண்ணிடுவார். அந்த அத்தை பொண்ணு தான் பிரியங்கா மோகன். அவங்க ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக ஜாயின் பண்ணுறாங்க. அந்த போலீஸில் சிஏஏ வரவர் தான் எஸ்ஜே சூர்யா. அவர் கேரக்டர் ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அவருக்கும் ரொம்பவே கோவம் வரும். அவர் கோவம் வரும்போதெல்லாம் அங்கே ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் இருக்கிற மக்களை யாராலும் ஒருத்தங்களை பிடிச்சிட்டு வந்து சம்மடி அடித்து அவர் கோவத்தை தீர்த்துப்பார். அவருக்கு மெயினாக கோவம் வர்றதே அவரோட அண்ணன் இவருக்கு ஒரு லேண்ட் எழுதி கொடுக்கல, அதுதான் அவரோட மெயின் கோவமே. இப்படி போயிட்டு இருக்கும்போது பிரியங்கா மோகன்னால எஸ்ஜே சூர்யாவும் நானியும் நேருக்கு நேர் மீட் பண்ணுறாங்க. இதுலேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. இது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி போய் முடியுது அப்படிங்கிறது அந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் தோன்றது நானி அண்ட் எஸ்ஜே சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ரெண்டு பேருமே போட்டி போட்டு செமையாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவியில் நடிச்சிருக்காரு, ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யாவும் வழக்கம் போல அவரோட மேனரிசம்ல கலக்கியிருக்காரு. அடுத்த பாசிட்டிவ் தோன்றது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய கியூட்டான சீன்ஸும் இருக்குது, நிறைய மாசான சீன்ஸும் இருக்குது. அது எல்லாமே நல்லாவே அந்த சீனுக்கு ஒத்து போற மாதிரி எடுத்திருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. அதே மாதிரி சில ஹியூமர் போர்ஷன்ஸும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இவர் கோவத்தினால என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த படத்துல முக்கியமான விஷயமே வந்து ஃபைட் சீக்வன்ஸ் தான். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட்டிங்காக பிஜிஎம்மும் அந்த சீன்ஸை ரொம்பவே எலிவேட் பண்ணுது. இதெல்லாம் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் சேர்ப்புகள்னா மொதல் நெகட்டிவாக தோன்றது, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கும். ஒரு ப்ராப்பரான இன்ட்ரொடக்ஷன், ஒரு ப்ராப்பரான ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி நல்லாவே போயிட்டு இருக்கும். செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் ஒரே சீன்ஸை திரும்ப திரும்ப வர மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம திருப்பாச்சி படத்தில் விஜய் வந்து வில்லன் கூடையே இருந்து அவர் அடிக்கிறதுக்கு அவரே எழுத லெட்டர் நக்கலாக படிப்பார், அதே மாதிரி சீன்ஸ் தான் வந்து இந்த படத்துலையும் இருக்குது. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் தைரியம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கிரிஞ்சாவே இருந்தது. அதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருந்ததோ சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேக்கியாக இருந்தது. இப்போ நானி வீட்டில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஃபாலோவே பண்ண முடியாது. என்னதான் அந்த படத்தில் பிஜிஎம் ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சம்டைம்ஸ் ரொம்ப லவுடாகவே இருந்தது. எஸ்ஜே சூர்யாக்கு அண்ணனாக வர முரளி சர்மாவுக்கு பெருசாக ரோல் இல்லை. அண்ட் அவர் வர சீன்ஸையும் கொஞ்சம் காமிக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகலை. அதே மாதிரி பிரியங்கா மோகன் பார்க்க க்யூட்டாக இருந்தாலும் அவங்க போலீஸ் ட்ரெஸ் வந்து சுத்தமாக செட்டே ஆகலை. செகண்ட் ஹாஃபில் வழக்கமான ஹீரோயின்ஸ் எப்படி நிற்பாங்களோ அதே மாதிரி தான் நிற்கிறாங்களே தவிர பெரிய ரோல் அவங்களுக்கு இல்லை. இதில் இந்த படத்தை பற்றி சொல்லும் அப்படின்னா, நானி கிட்ட இருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் மூவி எதிர்பார்த்தோம். படத்தில் நடித்த லீட் டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. பட் படம் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யம் கொடுத்ததோ செகண்ட் ஹாஃப் அந்த சுவாரஸ்யத்தை வந்து கண்டினியூ பண்ணலை அப்படின்னு தான் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மூவி தான். நான் இன்னைக்கு யூகே பிரீமியரில் தெலுங்கில் பார்த்தேன். நாளைக்கு தமிழ் டப்பிங்கில் சூர்யா சாட்டர்டே அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை, டேக்.